அனைவருக்கும் வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள விவேகானந்தா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நூலகராக பணிபுரியும் நான் ஆ அகிலா. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமும் வாகை தமிழ்ச்சங்கமும் இணைந்து நடத்தும் நூலகமும் தமிழ் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் நடைபெற இருக்கும் இணையவழி கருத்தரங்கத்தில் பங்கேற்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி மகிழ்ச்சியுடன் எனது தலைப்பை துவங்குகிறேன். தலைப்பு: தமிழ் வளர்ச்சியில் மின் நூலகங்கள். நூலகங்களை படிக்காமல் எவரும் உன்னத நிலையை அடைந்ததில்லை. படிக்காத மேதைகள் என்று நாம் போற்றி புகழும் பெரும் தலைவர்கள் அனைவரும் பள்ளிக்கூடம் சென்று முறையான கல்வி கற்கவில்லை என்றாலும் அவர்கள் அனைவரும் புத்தக புழுக்களாக நூலகமே கதி என்று இருந்தவர்கள்தான். எனவே நூலகம் என்பது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் மட்டுமன்று, அனைத்து வகையான அறிவு களஞ்சியங்களும் ஒருங்கே கிடைக்கப்பெறும் அறிவு திருக்கோயில்கள்தான் நூலகங்கள். அதுபோன்று நூலகங்கள் மட்டுமின்றி இணையமும் மின் நூலகங்களும் தமிழின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதை இங்கு காணலாம். ஒரு காலத்தில் புத்தகங்களை வாசிக்க நூலகத்தையே தேடி செல்ல வேண்டியிருந்த சூழ்நிலை இருந்தது. இன்று அப்படியல்ல, தொழில்நுட்பம் வறந்து விட்டதால் வாசகர்களை தேடி வருகிறது மின் நூலகம். அனைவரும் இருந்த இடத்தில் இருந்தபடியே நூலகத்தை அணுகலாம், அரிய புத்தகங்களையும் வாசிக்கலாம், பதிவிறக்கமும் செய்து கொள்ளலாம். அப்படி ஒரு மின் நூலகத்தை தமிழ் இணைய கல்வி கழகம் உருவாக்கியுள்ளது. இந்த மின் நூலகத்தில் அரிய இதழ்களும் நூல்களும் தொகுக்கப்பட்டுள்ளன. நூலகம் வளர்ந்த கதை. தமிழ் இணைய கல்வி கழகத்தின் மின் நூலகம் ஒரு மிக பெரும் ஆவண கருவூலம். தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சி காலத்தில் மின்னுருவாக்க தொழில்நுட்பம் அச்சுத்துறையில் பல்வேறு வியக்கத்தக்க மாற்றங்களுக்கு வழிவகுத்துள்ளது. அந்த மாற்றத்தின் விளைவே இந்த மின் நூலகம். இது தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் ஒரு பகுதியாக செயல்படுகிறது. தமிழ் இணைய கல்விக் கழகத்தை 17/2/2001 என்று முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி தொடங்கி வைத்தார். 2002 தமிழ் மின் நூலகம் அமைக்கும் முயற்சியில் இறங்கியது தமிழ் இணைய கல்விக் கழகம். அதிக எண்ணிக்கையில் நூல்களை கொண்டு வருவதற்காக பல்வேறு அரசு நிறுவனங்கள், தளங்கள், சிறு சிறு மின் உருவாக்க முயற்சிகள் ஆகியவற்றை ஒருங்கிணைக்க தமிழ் இணைய கல்விக் கழகம் முடிவெடுத்தது. 2015 துறைசார் வல்லுநர்களின் ஆலோசனைப்படி அன்றைய இயக்குனர் தா உதயச்சந்திரனால் மின்னுருவாக்க திட்டம் முடிவெடுக்கப்பட்டது. இதன்படி கன்னிமரா நூலகம், தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், அரசினர் கீழ்திசை சுவடிகள் நூலகம், விவேசா நூலகம், தமிழ்நாடு ஆவண காப்பகம், அரசு அருங்காட்சியகம், தொல்லியல் துறை, அரசு திரைப்படக் கல்லூரி, இந்திய மருத்துவ இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களில் மின்னுருவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஏற்கனவே பல்வேறு நிறுவனங்களின் மின்னுருவாக்கம் செய்யப்பட்ட ஆவணங்களை சேகரிக்கும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டன. தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் மின்னுருவாக்கப் பணிகளை 2015 இறுதியில் ஏற்பட்ட சென்னை பெருவெள்ளம் வெகுவாக பாதித்தது. அதுவரை பல்வேறு நிறுவனங்களில் பாதுகாக்கப்பட்டு வந்த பல அரிய நூல்கள் பெரு வெள்ளத்தில் காணாமல் போய்விடும் அபாயம் உருவானது. நீரில் மூழ்கிய அறிவு செல்வங்கள் சிலவற்றை மீட்டெடுக்க முடியவில்லை. சென்னை வெள்ளம் மின்னுருவாக்கத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது. இதனால் மின்னுருவாக்க பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. 4 ஆண்டுகளில் சுமார் 30,000 நூல்களும் 53,00,000 மேற்பட்ட ஆவண பக்கங்களும் மின்னுருவாக்கம் செய்யப்பட்டன. இந்த பணிகளுக்கிடையே மின் நூலகத்திற்கென்று தனி இணையதளம் அமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன. இது 2017 அக்டோபர் 11 அன்று மக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த இணையதளம் இதுவரை 5 கோடி முறை பார்வையிடப்பட்டிருக்கிறது. 21,00,000 பதிவிறக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அரிய நூல்களின் களஞ்சியம். தமிழ் மின் நூலகத்தில் இலக்கியம், சமயம், வரலாறு, மருத்துவம், அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 84,000 மேற்பட்ட நூல்கள், பருவ வெளியீடுகள், 7,00,000 மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் பதிவிறக்கப்பட்டுள்ளன. இளையதளம் தொடர்ச்சியாக மேம்படுத்தப்பட்டு வருகிறது. அரிய ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இவற்றுடன்
மற்றொரு மைல்கல்லாக தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் உள்ள பல்வேறு துறைகளின் 3321 ஆவண அட்டவணைகள், இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு குறித்த 112 வரலாற்று ஆவணத் தொகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் இணைய வழிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ் மின் உலகத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் தகவலாற்றுப்படை தளத்தில் தமிழ்நாட்டின் வழிபாட்டு தலங்கள், வரலாற்று சின்னங்கள், நாணயங்கள், அகழாய்வுகள், கல்வெட்டுகள், செப்பேடுகள், சிற்பங்கள், ஓவியங்கள் போன்ற அரிய ஆவணங்கள் நிறைந்துள்ளன. தமிழ் மின் நூலகத்தில் இடம்பெற்றுள்ள நூல்களின் பெருவாரியானவை குறிப்பிடத்தக்கவை. சில நூல்கள் மிகவும் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, தமிழகத்திலிருந்து லத்தீன் மொழியில் சீகன்பால்க் அச்சிட்ட கிராம்மேட்டிகா டாமினிகா எனும் தமிழ் இலக்கண நூல், தஞ்சை சரபோஜி மன்னர் தொகுப்புகள், வூவேசாவின் அரிய பதிப்புகள், மெட்ராஸ் கூரியர், சித்த மருத்துவ சுவடிகள், தமிழ்நாடு பாடநூல் கழக வெளியீடுகள் ஆகியவற்றை சொல்லலாம். மேலும் சங்க இலக்கியங்கள், இலக்கண நூல்கள், 11 கணக்கு நூல்கள், காப்பியங்கள், சமய இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், நீதிநெறி நூல்கள், சித்தர் இலக்கியங்கள், நாட்டுப்புற இலக்கியங்கள், சிறுவர் இலக்கியங்கள், மருத்துவ நூல்கள், நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள், நிகண்டுகள், அகராதிகள், கலை சொற்கள் சொல்லகராதிகள் என ஒரு பெரும் அறிவு கருவூலம் இந்நூலகம். தமிழகத்தின் தொன்மை, பண்பாடு, தொல்லியல் தொடர்பான அரிய நூல்களும் இதழ்களும் இங்கே கிடைக்கின்றன. குறிப்பாக ராபர்ட் கார்ட்வெல்லின் ஏ கார்பரேட்டிவ் கிராமர் ஆஃப் த டிராவிடியன் ஆர் சவுத் இண்டியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ், ஏ ஹிஸ்டரி ஆஃப் டைனி வெளி, பெரியாரின் குடியரசு, அண்ணாவின் படைப்புகள், திராவிட நாடு, நம் நாடு, தென்னகம், போர்வால், மன்றம் போன்ற பல திராவிட இயக்க இதழ்களும் இந்நூலகத்தில் இடம்பெற்றுள்ளன. முதற்கட்டமாக 100,000 நூல்களை மக்கள் பயன்பாட்டுக்கு வழங்குவதே மின் நூலகத்தின் இலக்கு. அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் நூலகத்தில் உள்ள அனைத்து PDF ஆவணங்களையும் தேடுதல் வசதி கொண்ட கோப்புகளாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 16,000 நூல்கள் இப்படி மாற்றப்பட்டுள்ளன. ஈபப், டெய்சி போன்ற வடிவங்களில் மாற்றுத்திறனாளிகளும் இந்த தளத்தை எளிதாக பயன்படுவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக அரிய ஒளி ஆவணங்கள், ஒளிப்படங்கள், நில வரைபடங்கள் உள்ளிட்ட ஆவணங்களை கொண்ட பல்லூடாக மின் நூலகமாக விரிவுபடுத்தும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இதில் குறிப்பிடத்தக்க விதமாக பெரியார், அண்ணா, காமராஜர் போன்ற தலைவர்கள், பல்வேறு தமிழர்களின் ஒளி பொழிவுகள் நவீன தொழில்நுட்பத்தின் வன் வடிவத்திலிருந்து மின் வடிவத்துக்கு மாற்றப்பட்டு விரைவில் பொது பயன்பாட்டிற்கு அளிக்கப்பட உள்ளன. மேலும் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு தொடர்பான தகவல்களை புவிசார் தொழில்நுட்பத்தில் பெரும் விதமாக தமிழ்நாடு கலாச்சார மின் நில வரையேடு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் முதல் கட்டமாக மதுரை மண்டலம் ஆவணப்படுத்தப்பட்டு வருகிறது. வ.உ. சிதம்பரனாரின் 150 ஆண்டு பிறந்தநாள் நிகழ்வை கொண்டாடும் வகையில் அவர் தொடர்பான 127 நூல்கள், கையெழுத்து பிரதிகள், ஒளிப்படங்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் மின்மயப்படுத்தப்பட்டு www.tamildigitallibrary.in/voc என்ற வாவுசி சிறப்பு இணையதளத்தை 18/12/2022 அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் MU.K.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அடுத்ததாக கலைஞர் MU.கருணாநிதியின் 100 கொண்டாடும் வகையில் கலைஞர் 100 இணைய பக்கம் உருவாகியிருக்கிறது. இதில் கருணாநிதியின் தொடர்பான பல்வேறு ஆவணங்கள் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. உலகெங்கிலும் வாழும் தமிழர்கள் அனைவரும் அரிய பல நூல்களையும் ஆவணங்களையும் விரல் சொடுக்கில் தங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே
நினைத்த நேரத்தில் படிப்பதற்கான ஒரு மகத்தான அறிவு கருவூலம்தான் தமிழ் மின் நூலகம். தமிழ் இணைய கழக மின் நூலகம். இதில் உள்ள நூல்களை உலகில் எவரும் எங்கிருந்தும் இணைய வழியாக படித்து பயன்பெறலாம். தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் குறிக்கோள்கள். தமிழ் மொழி, இலக்கியம், பண்பாடு பற்றிய கல்வி திட்டத்தை தமிழில் உருவாக்கி இணையம் வழியாக உலகளாவிய தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழில் ஈடுபாடுள்ள மற்றவர்களுக்கும் அளித்தல். உலகெங்கும் வாழும் தமிழர்களின் தேவைக்கு ஏற்றவாறு பாடத்திட்டங்களை உருவாக்கி தருதல். அவர்கள் தங்கள் பாரம்பரியத்துடன் தொடர்பு கொண்டு வாழ துணை புரிதல். உலகில் பல நாடுகளில் வாழும் தமிழர்கள் உருவாக்கும் கல்வி அறிவு சாதனங்களை தொகுத்து அவற்றை பரவலாக தமிழ் மக்களுக்கு வழங்கும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தமிழ் மொழி, இலக்கியம், பண்பாடு தொடர்பான பாடத்திட்டங்களை வகுத்தல், கேள்வி அறிவுக்கு மட்டுமல்லாது சான்றிதழ், பட்டயம், பட்டம் பெறுவதற்கு கற்போருக்கும் பாடங்களை கற்க வாய்ப்பளித்து கொண்டிருக்கிறது. இதன் சிறப்பம்சங்கள்: இலக்கண இலக்கிய நூல்களுக்கு ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட உரைகள் கிடைக்கின்றன. திருக்குறளுக்கு தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி உள்ளிட்ட 70 உரைகள் கிடைக்கின்றன. சங்க இலக்கிய பாடுபொருள்கள்: எண், சொல், பக்கம், பாடினோர், வள்ளல்கள், மன்னர்கள், திணை, கூற்று, பாடல், முதல் குறிப்பு, மரங்கள், செடிகள், கொழிகள், மலர்கள், தானியங்கள், பழங்கள், விலங்குகள், பறவைகள், மீன்கள் என்ற அடிப்படையில் வேண்டிய செய்திகளை உடனடியாக தேடி பெறுகின்ற வசதி. சொல் தேடல், எண் தேடல், பக்கம் தேடல் என்ற தேடுதல் வசதிகள். அகராதிகளில் தமிழ் சொற்களுக்கு இணையான ஆங்கில சொற்களையும் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களையும் தேடிப்பெறும் வசதி. தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளை உலகத்தாருக்கு எடுத்துக்காட்டும் வகையில் அமைத்த சைவ, வைணவ, இஸ்லாமிய, கிறிஸ்துவ, சமண கோயில்களின் ஒளி காட்சி பதிவுகள் மற்றும் பரதநாட்டியம், பொம்மலாட்டம், காவடியாட்டம், மயிலாட்டம், நாதஸ்வரம், ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட பல்வேறு பண்பாட்டு காட்சியகம். தேவார பாடல்களை இசையுடன் கேட்கும் வசதி. அனைவரும் படித்து விளக்கிக்கொள்ள ஏதுவாக எளிய முறையில் பதம் பிரிக்கப்பட்ட கடின நூல்கள். தமிழ் எழுத்துக்களை தட்டச்சு செய்வதை எளிமைப்படுத்தும் வகையில் அமைந்த தமிழ் மிதவை விசைப்பலகை. இத்தனை சிறப்பு வாய்ந்ததும் அரியதுமான நல்லதொரு மின் நூலகத்தை தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தில் உருவாக்குவதில் அப்பல்கலைக்கழகத்தின் முதல் இயக்குநரும் பாரதிதாசன் பல்கலைக்கழக துணை வேந்தருமான முனைவர் பொன்னவைகோ அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. மேலும் பல தமிழ் இணைய பல்கலைக்கழக திட்டங்கள் இருக்கின்றன. அவை: மதுரை திட்டம். இது உலகளாவிய தமிழர்கள் இணையம் வழி ஒன்று கூடி தமிழ் இலக்கியங்களின் மின் பதிப்புகளை உருவாக்கி அவற்றை இணையம் வழி உலகெங்கிலும் உள்ள தமிழர்களும் தமிழ் ஆளுநர்களும் இலவசமாக பெற வசதி செய்யும் ஒரு தமிழ் இலக்கிய மின்பதிப்பு திட்டமாகும். இதனை சுவிட்சர்லாந்து நாட்டில் வாழும் தமிழர் டாக்டர் கே கல்யாணசுந்தரம் அவர்கள் 1998 பொங்கல் தினத்தன்று தொடங்கினார். இத்திட்டம் ஜனவரி 2008 தனது 10th நிறைவிழாவை கொண்டாடியது. இதன் தலைவராக இவரும் துணைத் தலைவராக அமெரிக்காவில் வாழும் குமார் மல்லிகார்ஜுனும் செயல்பட்டு வருகிறார். எந்த ஒரு சமூக கலாச்சாரத்திற்கும் அதன் இலக்கியங்களை சிறந்த ஆதாரங்களாகும். அதனை உரியவாறு பாதுகாத்து உலகம் முழுவதும் வாழ்வோர் பகிர்ந்து கொள்ளும் வகையிலும் எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு செல்லும் வகையிலும் தொடங்கப்பட்டதே இந்த மதுரை திட்டம். இத்திட்டத்தில் ஏறக்குறைய 268 நூல்கள் இணைய பார்வையாளர்களுக்கு கிடைக்க வகை செய்யப்பட்டுள்ளது. தமிழ் நூல்கள் தொடக்கத்தில் இணைமதி மற்றும் மயிலை எழுத்துருக்குகளில் தரப்பட்டன.
நாளடைவில் இது தகுதர குறியீட்டு முறையிலும் 2003 ஒருங்குறியீட்டு முறையிலும் வழங்கப்படுகின்றன. இந்நூல்களை அகரவரிசையை, நூல்வரிசை, காலவரிசை என்ற அடிப்படையில் காணலாம். இத்திட்டத்தின் சிறப்பம்சம் யாதெனில், யார் வேண்டுமானாலும் தமிழ் இலக்கியங்களை மின்பதிப்பு செய்து இவர்களின் அனுமதியோடு இம்மின் தொகுப்பில் சேர்த்து கொள்ளலாம். மேலும் இத்தொகுப்பில் உள்ள நூலகங்கள் ஒரு குறியீட்டு முறையிலும் கிடைப்பதனால் எழுத்துரு பிரச்சனை இல்லாமல் நூல்களை படிக்க முடியும். இதுவே மதுரை திட்டமாகும். இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனம், இதுவும் ஒரு இணையம், சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மைய அரசு நிறுவனமான இது மைசூரில் உள்ள மானசாங்கோத்ரியில் அமைந்துள்ளது. இந்நிறுவனம் தமிழ் நூல்களை அதன் பழமை குன்றாமல், அதாவது மூலப்பிரதியில் உள்ளவாறே இணைய வழியில் அளிப்பதற்கான முயற்சியில் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. விரைவில் தமிழ் நூல்களை இதன் இணையதளத்தில் காணலாம். தற்போது தொல்காப்பிய நூற்பாக்கள் சிலவற்றையும் சங்க இலக்கிய பாடல்கள் சிலவற்றையும் இசை வடிவில் இணையத்தில் வழங்கியுள்ளது. பாடல்கள் மட்டுமின்றி நூற்பாக்களை கூட இசை வடிவில் வழங்க முற்பட்டுள்ள இந்நிறுவனத்தின் முயற்சி பாராட்டுக்குரியதாகும். ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம். ரோஜா முத்தையா செட்டியாரின் நினைவால் சிக்காகோ பல்கலைக்கழகம் இந்நூலகத்தை 1994 4 முதல் நடத்தி வருகிறது. ஏறக்குறைய 100,000-க்கும் மேற்பட்ட அரிய நூல்களும் இதழ்களும் இந்நூலகத்தில் உள்ளன. நூலாசிரியரின் நூலில் தலைப்பு, நூல் வெளிவந்த ஆண்டு என்ற அடிப்படையில் இந்நூலகத்தில் உள்ள நூல்களின் பட்டியலை ஆராய்ச்சியாளர்கள் இணையத்தில் தேடி பெறும் வகையில் 1996 முதல் செயல்பட்டு வருகிறது. ஆய்வாளர்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே ஆய்வுக்கு தேவையான நூல்கள் உள்ளனவா என்பதை அறிந்து கொண்டு வேண்டிய நூல்கள் இருந்தால் இந்நூலகத்திற்கு சென்று பயன்பெற்று கொள்ளலாம். சென்னை நூலகம். 2006 செப்டம்பர் மாதம் இத்தலம் தொடங்கப்பட்டது. தமிழ் இலக்கியங்களை ஒரு குறியீட்டு முறையில் இலவயமாக பார்ப்பதற்கு இத்தலம் அனுமதிக்கிறது. பழந்தமிழ் நூல்கள் முதல் அண்மை கால எழுத்தாளர்களின் நூல்கள் வரை பரவலாக இத்தலத்தில் கிடைக்கின்றன. கிடைக்கும் நூல்கள் 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், 15 கீழ்கணக்கு நூல்கள், 50 காப்பியங்கள், மணிமேகலை தவித்த பிற நான்காப்பியங்கள், இலக்கண நூல்களில் யாப்பிரகாரிகை ஆகிய தற்போது இத்தலத்தில் கிடைக்கின்றன. நால்வர் நான்மணி மாலை, திருவிசைப்பா, திருமந்திரம், திருவாசகம் ஆகிய சைவ சித்தாந்த நூல்களும் கிடைக்கின்றன. மேலும் கந்தரந்தாதி, திருப்புகழ் ஆகிய முருகபக்தி நூல்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. இவற்றை எண் அடிப்படையில் தேடிப்பெறும் வகையில் தரப்பட்டுள்ளன. இவையே இன்றி கம்பர், திருஞான சம்பந்தர், திருக்கூடராசப்பர், குமரகுருபரர், ஔவையார், பாரதியார், பாரதிதாசன், பேரறிஞர் அண்ணா, மு வரதராசன், நா பிச்சமூர்த்தி ஆகியோர் தம் படைப்புகளும் கிடைக்கின்றன. கம்பர், கம்பராமாயணம், ஏறெழுவது, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, சிலை எழுபது, திருக்கை வழக்கம், திருஞான சம்பந்தர், திருக்குற்றால பதிப்பகம், திருக்குறும்பால பதிப்பகம், திருக்குடராசப்பர், திருக்குற்றால குறவஞ்சி, திருக்குற்றால மாலை, திருக்குற்றால ஊடல், குமரகுருபருடைய நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, சகலகலா பள்ளி மாலை, மதுரை கலம்பகம், ஔவையாருடைய ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை நால்வழி, பாரதியார் குயில் பாட்டு, தேசிய கீதங்கள், கண்ணன் பாட்டு, பாரதிதாசனுடைய இருண்ட வீடு, இளைஞர் இலக்கியம், அழகின் சிரிப்பு, தமிழயக்கம், எதிர்பாராத முத்தம், பேரறிஞர் அண்ணா உடைய இரும்பு முள்வேலி, சொல்லாதது, காமக்குரங்கு, தீர்ப்பளியுங்கள், சுடுமூஞ்சி ஆகிய சிறுகதைகளும், ரங்கோன் ராதா என்ற நாவலும், வெள்ளை மாளிகை என்ற கட்டுரை நாவலும்
மு வரதராசனுடைய தேங்காய் துண்டுகள் வாய் திறக்க மாட்டேன் எதையோ பேசினார் கட்டாயம் வேண்டும் எவர் குற்றம் விடுதலையா நா பிச்சமூர்த்தி தரிசனுடைய தரிசனம் மழை தெய்வம் நெருப்பு கோழி புலியின் வரிகள் முதல் பிடில் டென்னிஸ் பலூன் பைத்தியம் குளவிக்கூடு ஆகிய அரிய தமிழ் நூல்கள் இத்தலத்தில் நூலகத்தில் கிடைத்து அனைவரும் பயன்பெற்று வருகின்றனர். அடுத்து ஒரு இணையதளம் virupa.com. இது இணைய நூலகம் இல்லை என்றாலும் நூல்கள் மற்றும் ஆய்வுகள் பற்றிய பல அரிய தகவல்கள் இத்தளத்தில் கிடைப்பதால் இது பற்றி இங்கு விரிவாக கூறப்படுகிறது. இதுதான் இணையத்தில் தமிழில் வெளிவந்த முதல் தகவல் திரட்டு ஆகும். இதில் தமிழில் வெளிவந்த புத்தகங்கள் ஆய்வேடுகள் சிற்றிதழ்கள் எழுத்தாளர்கள் எழுத்தாளர் பதிப்பங்கள் புத்தக பிரிவுகள் மதிப்புரைகள் நிலவரம் ஆகிய தலைப்புகளில் செய்திகள் கிடைக்கின்றன. இதனை வடிவமைத்து பராமரித்து வருபவர் டி குமரேசன் என்பவர் ஆவர். பொருள் செலவையும் பொருள்படுத்தாமல் இவள் தளத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்பதும் இத்தகைய முயற்சி தமிழில் புதிது என்பதும் ஆங்கிலேய மொழியில் அமைந்துள்ள இணையதளத்திற்கு இணையான வகையில் இது அமைந்துள்ளது என்பதும் பாராட்டுக்குரியதாகும். இத்தளத்தில் 28/9/2008 வரை 2663 புத்தகங்கள் 1168 எழுத்தாளர்கள் 521 பதிப்பகங்கள் 104 புத்தக பிரிவுகள் 190 மதிப்புரைகள் 61 சிற்றிதழ்கள் இடம்பெற்றுள்ளன. மேற்கொண்ட தலைப்புகளில் இடம்பெற்றுள்ள தரவுகளை பல்வேறு தேடுதல் வசதிகள் மூலம் பெறலாம். சான்றாக புத்தகங்களை எழுத்தாளர் பதிப்பகம் பிரிவு வருடம் என்ற அடிப்படையில் தேடி பெறலாம். ஒரு புத்தகத்தை தேடுவதாக வைத்துக்கொண்டால் அதன் பதிப்பு விலை பக்கங்கள் ISBN பிரிவு எழுத்தாளர் பதிப்பகம் முகவரி இணையதளம் உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் முழுமையான அளவில் இருக்கும். இதன் மூலம் எந்த புத்தகம் எங்கு கிடைக்கும் என்பது உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் இத்தளத்தில் கிடைக்கின்றன. இது ஆராய்ச்சியாளர்களுக்கு மிக பெரும் பொக்கிஷமாக திகழ்கிறது. அதுபோல் பதிப்பகங்களை தேடுவதாக வைத்துக்கொண்டால் அகரவரிசை பதிப்பகம் அமைந்துள்ள நாடு மற்றும் இடம் என்ற வரிசை அடிப்படையில் தேடி பெறலாம். தமிழில் வெளிவந்துள்ள முனைவர் பட்டம் ஆய்வில் நிறைஞர் பட்டம் நெறியாளர் ஆய்வாளர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் ஆகிய தகவல்களுடன் அளிக்கப்பட்டுள்ளன. இது தமிழாய்வு உலகுக்கு மிகப்பெரிய நன்மையாகும். குறிப்பாக ஆய்வு திருட்டை தடுக்க பேருதவியாக இது இருக்கும். இங்கனம் மிக சிறப்பான முறையில் நூல்கள் பற்றிய தகவல்களை திரட்டி தருகின்ற வகையில் இத்தளம் அமைந்துள்ளது. ஆய்வாளர்கள் நூல்கள் கிடைக்கும் இடம் பற்றிய தகவல்களை எளிதில் அறிந்து கொள்ளலாம். அதுபோல் நூல் பற்றிய மதிப்புரைகளும் இடம்பெற்றிருப்பதால் அந்நூல்கள் பற்றி அறிந்து கொண்டு அதன் பின்பு விரும்பினால் அவற்றை வாங்கலாம். இது போன்ற ஒரு தமிழ் நூல் திரட்டு தகவலை வேறு தளங்கள் வழங்குவதாக தெரியவில்லை. அத்தகைய சிறப்புடையதாக virupa.com இணையதளம் அமைந்துள்ளது. அடுத்து ஒரு இணையதளம் nulagam.net. ஈழத்து நூல்களையும் இதழ்களையும் மின் வடிவமாக்கி பாதுகாத்து அவற்றை எவரும் எப்பொழுதும் இணையத்தில் எளிதாக பெற்று படிப்பதற்கு ஏற்ற வண்ணம் வெளியிடும் பணியில் nulagam.net செயல்பட்டு வருகிறது. இது ஓர் இலாப நோக்கமற்ற தன்னார்வ கூட்டு முயற்சி ஆகும். இதன் பணிகள் ஏறக்குறைய மதுரை திட்டம் போலவே அமைந்துள்ளது. இந்த நூலகம் தொடக்கத்தில் ஈழநூல் என்ற பெயரில் இருந்தது. தி கோபிநாத் மு மயூரன் ஆகியோர் 2005 ஜனவரியில் இதனை தொடங்கினர். சில காரணங்களால் நின்று போன இத்திட்டம் 2006 தமிழர் திருநாளன்று 100 மின் நூல்களுடன் மீண்டும் உதயமானது. இதில் பல ஆவண வகைகள் பகுப்புகள் பட்டியல்கள் இத்தலைப்புகளில் மட்டுமன்றி பிற மின் நூல்கள் என்ற தேடலில் பிற நிறுவனங்களின் மின் நூல்களையும் இங்கு காணலாம். தகவல் தொழில்நுட்பத்துறையில் தமிழ்நாடு மிக விரைவாக வளர்ச்சியடைந்து வருகிறது. அதன் மூலம் தமிழும் வளர்ச்சியடைந்து வருகிறது. அதன் உச்சகட்ட சாதனையாக 21 நூற்றாண்டில் இந்தியாவின் முதல் மின் நூலகமாகவும்
தகவல் தொழில்நுட்பத்துறையின் மயில்கல்லாகவும் மின் நூலகம் திகழ்கிறது. இணையமும் அவ்வாறே. இந்நூலகத்தால் தமிழ்மொழிக்கும் தமிழ்மொழி பன்னாட்டு மொழி என்று பெருமை கிடைக்கும். அதனால் உலகமெங்கும் தமிழ் ஓங்கும். இதனால் தமிழ் இணைய கல்விக் கழகம் தமிழுக்கு ஓர் மகுடமாகும். மானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே என்ற பாரதி கண்ட நனவை அரசு நனவாக்கி கொண்டு வருகிறது. பாறைகளிலும் பனை ஓலைகளிலும் காகிதங்களிலும் எழுதப்பட்ட தமிழை முன்னிடகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த தமிழ் வெள்ளத்தால் போகாது, வெண்தலனால் வேகாது, கடற் நோயால் கொல்ல முடியாது. தமிழுக்கு அமிழ்தென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற புரட்சி கவி வரைதாசனின் கவிதை வரிகளுக்கு ஏற்ப உயிருக்கு நிகராக இருக்கும் தமிழ் மின் நூலகங்களின் மூலம் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது என்பதே உண்மை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.